வணக்கம். இன்றைக்கு வாங்க நாங்கள் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஐட்டங்களை வச்சு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக எப்படி பிரியாணி சமைக்கிறோன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேல காட்டுறேன். இதில் வந்து பிரிஞ்சியில் மற்றது கருவாப்பட்டை, 6 கராம்பு, 3 ஏலக்காய், மற்றது லவங்கம் இருக்குது. அது தவிர்த்து ஒரு 4-5 பல் உள்ளியை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். மற்றது வந்து பச்சை மிளகாவை வந்து 3 பச்சை மிளகாவை நடுவால் மட்டும் கீறிட்டு வச்சுருக்கிறேன். மற்றது 1.5 சைஸ் தக்காளி, 1.5 தக்காளியை துண்டு துண்டாக வெட்டியிருக்குது. 1 பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டாக துண்டு துண்டாக வெட்டியிருக்குது. அப்படி நீட்டு நீட்டாக வெட்டியிருக்குது. அதுக்கடுத்து உதயகிருஷ்ணா நெய்யில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அங்கே தேவைப்படும்போது பாஸ்மதி அரிசி வந்து இன்றைக்கு எனக்கு 4 கப் தானே தேவைப்படுது. இந்த கண்டெய்னரில் இருக்க கப்பாலே நான் 4 கப் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ண போகிறேன். பாஸ்மதி அரிசி சிக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் மினிமம் 1/2 hour இருந்தாலும் அது ஊறி இருக்கணும். அப்போ அதனால் நான் ஆல்ரெடி சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஷாப்பில் நீங்கள் வந்து கேட்கும் பொழுதே சிக்கன் வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி தர சொன்னால் அவங்க கட் பண்ணி தருவாங்க. அது வந்து கால் பீஸ், தை பீஸ்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் எலும்புகளோட கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தருவாங்க. அதை நீங்கள் வீட்டை கொண்டு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டு அந்த சிக்கன் 1 கிலோ 1.5 கிலோ சிக்கன், இப்போ நான் இன்றைக்கு கடுத்து 1.5 கிலோ சிக்கனுக்கு 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 மேசக்கரண்டி பிரியாணி தூள், 1 மேசக்கரண்டி சாதாரணமாக சிக்கன் மசாலா தூளுண்டு கடையில் விற்கும் அது, மற்றது சாதாரணமாக நாங்கள் குழம்புகளுக்கு பாதிக்கிற மிளகாத்தூள் இருக்குது தானே, அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு 1 கப் தயிர், மற்றது வந்து இஞ்சி 1 பெரிய பீஸ், 4-5 பல் உள்ளி, 1/2 தக்காளி, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுங்கோ அந்த பேஸ்ட், இவ்வளோத்தையும் போட்டு நல்லா குழைக்கணும். சிக்கனோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு குழைச்சி போட்டு 1/2 hour டு 45 மினிட்ஸ் ஊறுறதுக்கு மேரினேட் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல வந்து 2.5 கரண்டி மேசக்கரண்டி நெய் விட போகிறோம். நெய் உருகி கொண்டு வர்ற தருவாயில் பிரிஞ்சி இல 3 கருவாப்பட்டை, 6 கராம்பு, லவங்கம், 1 ஏலக்காய் இதையும் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம். நெய் இல்லாத்தி பட்டரில் நீங்கள் செய்யலாம். நெய்யில் செய்யற வித்தியாசமான சுவை இருக்கும். அதுக்காக தான் நெய் மசாலாயெல்லாம் வதங்கி கொண்டு வரும்பொழுது நாங்கள் ஒட்டி வச்ச வெங்காயத்தை இதில் போடணும். அதுக்கு கீறி வச்ச பச்சை மிளகாய் மூண்டையும் இதில் போடுவோம். அதாவது உள்ளி, வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்து வரும் பொழுதுல நீங்கள் அந்த வெட்டி வெட்டி தக்காளியும் போடுங்கோ, போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா சொட்டாக வர்ற அளவுக்கு வேகணும். தக்காளி நல்லா ஜூசியாக சொட்டாக வரும் அளவுக்கு வேகணும். தக்காளி நல்லா சொட்டாக வரும் அளவுக்கு வேகணும். நல்லா வெந்த பிறகு தான் நாங்கள் சிக்கனை போட போகிறோம். ஸோ இன்னும் தக்காளி நல்லா வேகையில் நல்லா சொட்டாக ஜூசியாக நல்லா கரையிறக்கிறதுக்கு தக்காளி வெந்த பிறகு தான் நாங்கள் சிக்கனை போட போகிறோம். இப்போ அந்த தருவாய் வந்தோடனே காட்டுறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி நல்லாவே வேகிட்டு வெங்காயம் நல்லா அவிஞ்சிட்டு தக்காளி நல்லா ஜூசியாக கரையிற அளவுக்கு வந்துடுது. இருந்தாங்க சிக்கனை போடலாம்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் மேரினேட் பண்ண சிக்கன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் ஒரு 12:30 நான் இதை போட்டேன். இப்போ டைம் வந்து 1:00. ஸோ இப்போ 1/2 hour நான் சரியாக இதை ஊற வச்சுருக்கிறேன். மினிமம் 1/2 hour ஊறணும். சிக்கனை போடக்கில் வந்து சிக்கனுக்கு மேரினேட் பண்ண மசாலா எல்லாம் சேர்த்து ஃபுல்லாக போடுறோம். இல்லை இதில் நாங்கள் 1 cup தயிர் சேர்த்துருக்கிறோம். இதுன்ற அளவுக்கு ஏற்றபடி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ரைஸுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் இந்த மசாலா வந்து வீணாட்டிக்கிறது இல்லை. இந்த மசாலாவை வந்து நீங்கள் அப்படியே இதுக்கு சேர்த்து போடுறோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க வச்சுக்கல. இப்போ இந்த நெய் கரைஞ்ச பதத்துக்கு வந்து தக்காளி, வெங்காயம், மற்றது நாங்கள் போட்ட உள்ளி, பச்சை மிளகா, மற்ற பிரிஞ்சியில் மற்ற மசாலா ஐட்டங்கள்லாம் நாங்கள் போட்டதை எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இப்போ போட்ட சிக்கன் மேரினேட் பண்ணின மசாலாவும் நாங்கள் போட்ட மசாலாக்கள் எல்லாத்துடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சிக்கனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடும். ஸோ இதுக்கு வேறையாக நீங்கள் தண்ணி விட தேவையில்லை. இப்போ இந்த பருவத்தில் இந்த சிக்கன் வேகிறதுக்காண்டி ஒரு 10 minutes மூடியால் மூடி வேக விடுவோம். டென் மினிட்ஸுக்கு இதை மூடி வைங்கோ, மூடி வேக விடுவோம். தணல வந்து கொஞ்சம் மெதுவான இதிலே விடுங்க. ஃப்ளெம்மை வந்து குறைச்சி விடுவோம். இல்லாட்டிக்கு கீழே அடிப்பிடிச்சிடும். ஃப்ளெம்மை குறைச்சி விட்டுட்டு மிதமான சிம்மில் விட்டுட்டு 10 minutes வந்து நீங்கள் இதை வந்து வேக விடுவோம். இந்த மண் சட்டியினபடியே 10 minutes மினிமம் தேவைப்படும். இல்லாட்டிக்கு குக் ஆகாது. மண் சட்டி ஹீட்டை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கும் மற்ற பாத்திரங்களை விட. நானே நீங்கள் மண் சட்டியில் செய்ய சொன்னேன். ரீசெண்டாக ஒரு ஷாப்பில் வந்து மண் சட்டி பிரியாணி வண்டி சாப்பிட்றாங்க. கிளேபாட் பிரியாணி வண்டி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மண் சட்டி இந்த இயற்கையிலே வாசத்தோடு சேர்த்து அந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்களும் தான் மண் சட்டியில் செய்து பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் மண் சட்டியில் ட்ரை பண்ணியிருக்கேன். 10 minutes ஆகி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இருக்கிறவே அரிசியை கழுவி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டாங்க பாஸ்மதி அரிசியை. இப்போ நாங்கள் அதை வந்து சிக்கனுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் நல்லா வெந்திருக்குது, அரைவாசி வெந்திருக்குது. ஸோ இப்போ இந்த பருவத்தில் நாங்கள் வந்து சிக்கனுக்கு வந்து அரிசியை சேர்த்து போடலாம். பிரியாணி சேர்க்கறது ஒரு 5-6 மின்ட் லீஃபும் ஒரு கொத்து கொத்தமல்லியும். இதான் மின்ட் லீஃப். மின்ட் லீஃபும் கொத்தமல்லியும் சேர்த்து இருக்கணும். இப்படி மின்ட் லீஃபை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு போடணும். போட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து அரிசி வந்து 4 cup சேர்த்துறாங்க. இப்போ 4 cup அரிசிக்கு 6 cup தண்ணி விடணும். இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்பால் தான் நான் 4 cup எடுத்துறேன் அரிசி. இப்போ நான் 6 cup தண்ணி விட போகிறேன். 2, 3, 4, 5, 6. சரி, 6 cup தண்ணி போதுமான அளவு. இப்போ இந்த 6 cup தண்ணியை விட்டுட்டு நாங்கள் இந்த பிரியாணி இப்போ நாங்கள் வந்து இந்த 4 cup அரிசிக்கு 6 cup தண்ணி விட்டுருக்குறோம். ஏற்கனவே வந்து நாங்கள் தயிரில் வந்து 1 cup சேர்த்துருக்குறோம். சிக்கன் தண்ணி விடும்பொழுது ஒரு 1/2 cup தண்ணி மாதிரி சிக்கன் மட்டுமே குக் ஆகும்பொழுது தண்ணி விட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் எங்களோட 6 cup தண்ணி போதும். இப்போ இந்த பருவத்தில் மூறதுக்கு முதல் தேவையான அளவு உப்பு போடணும். எப்போவுமே வந்து இந்த கறியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த கறியின் டேஸ்ட்டை விட கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் இருக்கும். அப்போ தான் இந்த சோறுக்கு பதமான அளவு உப்பு சேரும். ஸோ அதனால் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க.
உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கறிக்கு இருக்கிற அளவை கூட கொஞ்சம் சாதாரணமாக கறி செய்யக்கெல்லாம் போடுற அளவை கூட கொஞ்சம் உப்பு தூக்கலாம் இருக்காண்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஜென்ரலாக கறி சாப்பிட போடுற உப்பை விட கொஞ்சம் கூட உப்பு போடணும், அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இப்போ என்னுடைய உப்புன்ற அளவு அளவாக இருக்கு. வளமையான கறிக்கு போடுறத விட கொஞ்சம் தூக்கலாகவே தான் இருக்கு. அப்போ இது அரிசிக்கு ஏற்ற மாதிரி அரிசியும் சேர்ந்து வேகோடு பண்ணப்படியே இந்த அரிசிக்கும் ஏற்ற மாதிரி உப்பு நான் அளவாக போட்டுருக்கேன். இது சரியா இருக்கும். நாங்கள் இப்போ இதை மூடி வேகப்படுவோம். இந்த தண்ணி வத்து நினைக்கும் வேக விடணும். இப்போ அரிசியும் சோகம் சேர்ந்து வேகட்டும். வணக்கம். வாங்க நாங்கள் இப்போ பார்க்கலாம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கொத்தமல்லி மின்ட் போட்டு ஒரு சட்னியோட சட்னி சம்பல் மாதிரி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் தேங்காய், பாதி வெங்காயம், மூன்று பல் உள்ளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10-15 மின்ட் லீஃப், மற்றும் வந்து ஒரு கொத்து கொத்தமல்லி இலை, மற்றும் கடுகு கொஞ்சமும் உப்பு கொஞ்சமும் தேவைப்படும். இவ்வளோத்தையும் போட்டு நாங்கள் கிரைண்டரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தேசி புளி விட்டால் எங்கண்டா கொத்தமல்லி மின்ட் சட்னி ரெடி ஆகிடும். கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நாங்கள் இப்போ கொண்ட பிரியாணி ரெடி ஆகிட்டு பார்ப்போம். வாவ், வணக்க வணக்க. ஆவி பிறகு எங்கண்ட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சிக்கன் எல்லாம் வந்து ரைஸ் எல்லாம் வந்து வந்துருக்கு. எல்லாமே நல்லபடியாக வந்துட்டு அரிசியெல்லாம் நல்லபடியாக வெந்திருக்குது. இப்போ எங்களோட பிரியாணி ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் அடுப்பை நூற்றுட்டு சட்டியோடு கொஞ்சம் நேரம் இந்த பிரியாணியை ஆற விடுவோம். ஒரு அளவான சூடு குறைஞ்ச பிறகு ஒரு அளவான சூடில் நாங்கள் வந்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். சுவையாக சமைத்த பிரியாணி உங்களுக்காக ரெடி. நீங்களும் இந்த வீடியோவை விரும்பினா செய்து பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸையும் அனுப்புங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.